எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலுக்கு வெல்கம். மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டு மூணு படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1999ல் அப்புறம் 2000ஸில் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அந்த ஒரு படம் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜான்ரால ஒரு பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பிளாட் வைஸாக இருக்கட்டும், ஆக்ஷன் வைஸாக இருக்கட்டும், அப்புறம் சிஜிஐ வச்சு விஜுவல் எஃபெக்ட்ஸ் டைப்லேயா இருக்கட்டும், எல்லா டைப்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு படம் வந்து ரொம்பவே அழகாக கொடுத்துருந்தாங்க. இப்போதைக்கு 18 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த ஒரு மேட்ரிக்ஸ் படத்தை ரீபூட் பண்ணுற மாதிரி அப்படின்னே சொல்லலாம். இல்லாட்டி அதை ரெசரக்ஷன் ரெசரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இறந்து போனவங்களை மறுபடியும் திருப்பி கொண்டு வரது தான் ரெசரக்ஷன். ஸோ அது வந்து பிளாட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. பட் ஆனாலும் இந்த ஒரு மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற படத்தை வந்து மறுபடியும் திரும்பி கொண்டு வராங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்காக அந்த டைட்டில் வந்து வச்சிருக்கலாம். ஸோ அந்த ஒரு மேட்ரிக்ஸ் ரெசரக்ஷன் படம் வந்து தமிழில் ரிலீஸ் ஆயிருக்கு, தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்கு. அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ என்னோட எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து இந்த மேட்ரிக்ஸ் படத்துடைய ரொம்ப பெரிய ஃபேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ நான் பிறக்க கூட இல்லை அப்படின்னே சொல்லலாம். இல்லை எங்கள் பேரை என் அம்மா அப்பாவுக்கே வந்து கல்யாணமே ஆகலை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த படம் வந்து நான் கொஞ்சம் லேட்டாக தான் மூணு பாட்டையும் பார்த்தேன். ஸோ இந்த படம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபர்ஸ்ட் 3 பார்ட் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த டைம்லேயும் இந்த ஸ்டோரி லைன் ரொம்பவே ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு கன்ஃபியூசிங்கான ஸ்டோரி லைன் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு டைம் பார்க்கக்கூடிய படம் கிடையாது, திருப்பி திருப்பி மறுபடியும் மறுபடியும் பார்க்கணும் அப்படின்ட்டு தோணும். அப்போ தான் உங்களுக்கு அதை பற்றின 100% ஐடியா கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி தான் இந்த ஒரு மேட்ரிக்ஸ் ரிசரக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படம் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை பத்தின ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இல்லாட்டி மறுபடியும் அந்த மூணு படங்கள் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா தான் இந்த ஒரு படத்தை தரவா நீங்க என்ஜாய் பண்ணலாம். இல்லாட்டி ஒண்ணுமே புரியாம பேபேன்னு தான் உட்காந்துருக்கணும். த மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் ரியாலிட்டி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்து நாம சாதாரண நம்ம உலகம் மாதிரி ரியல் வேர்ல்டு கிடையாது. பட் ஆனால் ப்ரோக்ராமிங் பண்ணி மனுஷங்களை வாழ வைக்கக்கூடிய இடம் தான் வந்து இந்த முழு படத்துலையுமே வந்து இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது ஹியூமன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஹியூமன்ஸ் வந்து நினைப்பாங்க நான் தனக்குத்தானே தான் இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு. பட் ஆனால் அந்த மாதிரி கிடையாது, எல்லா விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்க அதாவது ப்ரோக்ராமிங்கால் கண்ட்ரோல் பண்ணப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஃப்ரீ கை படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அந்த ஒரு கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா கேமில் ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட ஒரு இதில் வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி கொஞ்சம் சிமிலாரிட்டிஸும் தான் இதுலேயும் இருக்கும். ஏன்னா நியோ அப்படிங்கிற ஒரு மெயின் கேரக்டர் தான் வந்து இதில் ப்ரொட்டாகனிஸ்ட்டு, அவங்களும் இல்லாமல் ட்ரினிட்டி அப்படின்ட்டு இன்னொரு கேரக்டரும் இருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நியோ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து வர்ச்சுவல் ரியாலிட்டியில் தான் வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு ப்ரோக்ராமிங்கில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவங்களுக்கே தெரியாது. பட் ஆனால் சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சில கிளிச்லாம் ஏற்படும், அதுலேருந்து கொஞ்சம் வியர்டாக ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து ஒரு கேரக்டர் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அதாவது சொல்லுவாங்க ரியாலிட்டி என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பில் இருக்கும், அந்த பில் எடுத்துட்டு அவங்க வர்ச்சுவல் ரியாலிட்டியிலேருந்து வெளி உலகத்துக்கு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கதை எப்படி நகருது அப்படின்ட்டு தான் இந்த முழு படமே இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மித் அப்புறம் மார்ஃபியஸ் அப்படின்ட்டு ரெண்டு மெயின் கேரக்டர் இருப்பாங்க. இந்த ரெண்டு மெயின் கேரக்டர் ஸ்மித் கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு ஆக்டர் வந்து பிளே பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு அந்த ஒரு டச் வந்து இதில் இல்லை. ஸோ இப்போ வந்து ஒரு படத்தை மறுபடியும் ரீபூட் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதில் இருக்கிற ஆக்டர்ஸே தான் வந்து பிளே பண்ண வைக்கணும். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கனெக்டிவிட்டி இருக்காது. இதோட கொஞ்சம் ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன், மேட்ரிக்ஸ்னால் என்ன எப்படி ஸ்டார்ட் ஆனது அப்படின்ட்டு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஐ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ இந்த ரோபோட்ஸ்லாம் வந்து உருவாக்கியிருக்காங்க. மனுஷங்களை தான் ரோபோட்ஸ் உருவாக்கி இந்த மாதிரி ஸ்லேவ் மாதிரி ஒர்க்காக இருக்கட்டும், மனுஷங்களால் செய்ய முடியாத ஒர்க்காக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய வேலைகள் வந்து ரோபோட்டை பண்ண வச்சாங்களாம். அப்படி இருக்கும்போது என்னானுச்சு அப்படின்னா அந்த ரோபோட் வந்து ரொம்பவே அட்வான்ஸ்டாக கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு ஒரு ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட் இருக்கிற மாதிரி அந்த உலகத்தில் அந்த டைமில் நிறைய ரோபோட்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அப்படி இருக்கும்போது என்னானுச்சு அப்படின்னா ஒரு நாள் ஒரு ஓனர் வந்து அந்த ரோபோட்டை வந்து மாற்றணும், கொஞ்சம் அட்வான்ஸ்டாலிட்டி வேறு ரோபோட்டுக்கு மாற்றணும் அப்படின்ட்டு சொன்ன உடனே அந்த ரோபோட் வந்து கொஞ்சம் மேல் ஃபங்க்ஷன் மாதிரி ஆகி அந்த ஒரு ஓனரே வந்து
கொன்றுச்சா, அந்த மாதிரி இருக்கும்போது அது ரொம்ப தப்பான விஷயம் இல்லையா. அதனால அந்த ஒரு கோர்ட் என்ன ஆர்டர் போடுறாங்க அப்படின்னா, உன்னை வந்து சென்டென்ஸ் டு டெத் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய ரோபோட்ஸ் இருக்கிறதையும் வந்து நீங்கள் அழிக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அப்படி இருக்கும்போது தான் ஒரு வார் ஸ்டார்ட் ஆனது அப்படின்னே சொல்லலாம், ஹியூமன்ஸ்க்கும் ரோபோட்ஸ்க்கும். அந்த மாதிரி இருக்கும்போது ரோபோட்ஸால் பார்த்தீங்கன்னா சாப்பாடு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, எனர்ஜி மட்டும்தான் தேவை. அந்த டைமில் என்ன ஆனது அப்படின்னா, இவங்கெல்லாம் வந்து ஒரு படம் மாதிரி கிரியேட் பண்ணி 01 அப்படிங்கிற ஒரு புது உலகத்தையும் வந்து அவங்க கிரியேட் பண்ணி அந்த இடத்துல வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது தான் இந்த ரோபோட்ஸ் வந்து ஒரு இந்த யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அங்கே போய் சொல்கிறாங்க, அதாவது எங்களையும் வந்து அவங்க கூட சேர்ந்து வாழ விடுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு. பட் ஆனால் ஹியூமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரே கிரியேட் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஹியூமன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 01 உலகத்தில் போய் அங்கே பாம்ஸ்லாம் பிளாஸ்ட் பண்ணி நிறைய ரோபோட்ஸை கொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய சிவில் வாரே நடக்குது ரோபோட்ஸ்க்கும் ஹியூமன்ஸ்க்கும் நடுவில். அப்போ தான் வந்து இந்த ரோபோட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மனுஷங்களே வந்து மாற்றலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹியூமன்ஸையும் அப்புறம் மிஷின்ஸையும் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அப்போ கனெக்ட் பண்ணப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிஸ்டம்ஸ்லாம் கொலாப்ஸ் ஆகி நிறைய மனுஷங்களும் இறந்து போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மிஷினே வந்து ரொம்பவே அன்சக்சஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு ரோபோட்ஸுக்கு. அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கிடெட் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து இந்த ரோபோட்ஸ்லாம் பண்ணுறாங்க. இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் மேட்ரிக்ஸில் வந்து பார்த்துருக்கலாம். அப்படி பண்ணும்போது இந்த ஆர்கிடெக்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம், ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹெவனாக உருவாக்குறாங்களாம், அடுத்த செகண்ட் வந்து ஹெல்லாக உருவாக்குறாங்களாம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபெயிலாக கடைசியில் 6th சைக்கிள் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்தபோது எல்லாமே கம்ப்ளீட் ஆடும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க இந்த ஆர்கிடெக்ட். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி 6th சைக்கிள்ஸ் ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா, ஹியூமன்ஸ் வந்து இனிமேல் ரோபோட்ஸுடைய கண்ட்ரோலில் இருப்பாங்க. கண்ட்ரோலில் இருப்பாங்க அப்படின்னா ஹியூமன்ஸ்க்கு வந்து அவங்க என்ன வேணுமாலும் பண்ணலாம், அவங்க தனக்கு தானே அந்த ஒரு இண்டிபெண்டன்ஸ் வந்து இருக்கும். பட் ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டியில் தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதுலேருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு படத்துலையும் கண்டினியூ ஆகுது. அதாவது நியோ வந்து ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அதோடையும் இதுவும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது தான் இந்த 6th சைக்கிளை பற்றி நியோ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கிட்ட வந்து ஆர்கிடெக்ட் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு. இந்த நியோ வந்து ஒரு மெயின் கேரக்டர் ஏன் அப்படின்னா, இவங்க தான் வந்து த ஒன் அப்படிங்கிற ஒரு மெயின் ரோல் வந்து பிளே பண்ணுறாங்க. நியோ அப்படிங்கிற கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமானிட்டிஸ்க்கும் ரோபோட்ஸ்க்கும் நடுவில் ஒரு பீஸ் மேக் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அவங்களும் வந்து அந்த இடத்துல இறந்து போகிற மாதிரி தான் அந்த தேர்ட் பார்ட்டில் வந்து காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இறந்து போனதுக்கப்புறம் வேற ஒரு கேரக்டர் அந்த நியோ அப்படிங்கிற ஒரு ரோல் கேரக்டர் வந்து எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயமும் வந்து உங்களுக்கு இந்த கடைசி பார்ட்டில் வந்து பார்ட் 4 தெரிய வரும். அதுலேயும் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு படத்துலேயும் அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பார்ட்டோட சின்ன சின்ன கிளிப்ஸை வந்து அப்படியே போட்டு காமிக்கிறாங்க. ஸோ அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஏன்னா 18 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படத்தை எடுத்து அதே ஒரு கேரக்டரை மறுபடியும் 18 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீக்ரியேட் பண்ணி நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு விஷயம், மெயினாக நான் ஏன் இந்த படத்தை பார்க்க போனேன் அப்படின்னா பிரியங்கா சோப்ராக்காக. பிரியங்கா சோப்ராவும் பார்த்தீங்க அப்படின்னா சாத்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு படத்தில் சின்ன பொண்ணாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட ரோல் என்ன இருக்க போகுது அப்படின்ட்டு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் கொஞ்சம் கம்மியான ஸ்க்ரீன் டைம் தான் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் கொஞ்சம் ஒரு பவர்ஃபுல்லான ஸ்க்ரீன் டைம் தான் அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டியிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முழுசாக அந்த ஒரு அட்மாஸ்ஃபியரே வந்து வேறு மாதிரி இருக்கும். அதை காமிச்ச விதமும் நல்லா இருந்தது. பட் ஆனால் அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே டார்க்காக இருந்த மாதிரி தோணுது. ஃபைட் சீக்வன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து இந்த நைட் டைமில் தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்ஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். பட் ஆனாலும் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு படத்துக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ரீக்ரியேட்டும் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த புல்லட் வரும்போது இப்படி போகும்போது போகிறது, அப்புறம் இப்போ ஒருத்தவங்களை கிக் பண்ணால் எல்லாருமே அப்படியே அந்த ஒரு மோஷன்லேயே இருக்கிறது பறக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதுலேயும் இருக்குது. பட் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த சிஜியாக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், சவுண்ட் டிசைன், டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் வந்து இந்த படத்துடைய ஹைலைட்டு அப்படின்னு சொல்லலாம். பட் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு படம், செகண்ட் படம், தேர்ட் படத்தில் என்ன நடந்தது அப்படின்ட்டு ஒரு ரீகேப் காமிச்சிருந்தாங்க அப்படின்னா நமக்கு பார்க்கும்போது கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக கிடச்சிருக்கும். ஏன்னா இந்த அட்டெண்டர்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் சொல்லியிருந்தாங்க.
ஸோ இவ்வளோ தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் 90s கிட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி படங்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ இதை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.